நூலை ஆய்வு செய்ய வந்திருக்கும் டாக்டர் கேவிஎஸ் மருதுமோகன் சிவகங்கை சீமையைச் சேர்ந்தவர் ஆரோக்கியத்துறை ஆலோசகர் இவரது தந்தை சேது ராமச்சந்திரன் சுதந்திர போராட்ட வீரர் ஆறு முறை சிறை சென்றவர் காந்தி மண்டபத்தை அடுத்த தியாகிகள் மண்டபத்தில் இவர் புகைப்படத்தை நாம் காண முடியும் சுதந்திர போராட்டத்தில் சொத்துக்களை இழந்தவர் பகத்சிங் தூக்கிலிட்ட பிறகு இவர் வீடே சூறையாடப்பட்டது என்பது ஒரு சரித்திர உண்மை தாயார் பெயர் வேலு நாச்சியார் வேலம்மாள் மருது பரம்பரையிலே வந்தவர் அவர் டாக்டர் கேவிஎஸ் மருதுமோகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்க்கை மற்றும் கலைத்துறை சேவை பற்றி ஆய்வு செய்து பிஹெச்டி பட்டம் பெற்றவர் இயக்குனர் மகேந்திரன் தயாரித்த சாசனம் திரைப்படத்திற்கு தயாரிப்பு நிர்வாகியாகவும் சிவாஜி அவர்களின் படங்களுக்கு ஆலோசகராகவும் இயக்குனர் திரு பி வாசுவின் திரைப்பட ஆலோசனைக்குழு குழு உறுப்பினராகவும் பணியாற்றிய இவர் சின்னத்திரையிலும் நடித்திருக்கிறார் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் இரண்டாயிரத்தி ஏழில் பிரிட்டிஷாரும் முக்குலத்தோர் பற்றியும் வந்த ஆய்வு கட்டுரையை இவர் படைத்திருக்கிறார் சிங்கப்பூர் மாரியம்மன் கோயில் பற்றிய குறும்படத்தை தயாரித்து அதில் பாடவும் செய்திருக்கிறார் இவருடைய மற்ற ஆய்வுகள் குமரிக்கண்டம் மூன்று தமிழ்ச் சங்கங்கள் பாண்டியர் வரலாறு சோழர் வரலாறு சேரர் வரலாறு சங்க இலக்கியங்கள் தொல்காப்பியம் நாயக்கர் வரலாறு பசும்பொன் தேவர் வரலாறு சுவாமி விவேகானந்தர் வரலாறு நேதாஜி வரலாறு போல இன வரலாறுகளையும் அவர் எழுதியிருக்கிறார் கொங்கு வேளாளர் நகரத்தார் முக்குலத்தோர் நாடார் இதற்காக அவர் ஆய்வு செய்வதற்காக அவர் எடுத்துக்கொண்ட காலம் முப்பத்தி ஐந்து வருடங்கள் பிரபலங்கள் பற்றி ஏராளமான பேட்டிகள் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் செய்திருக்கிறார் சிங்கப்பூர் மலேசியா ரியோடி ஜெனிரோ துபாய் போன்ற பல நாடுகளில் வானொலியில் உரையாற்றியிருக்கிறார் குறிப்பாக மியன்மாரில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ஐஎன்ஏவும் நேதாஜியும் பற்றி சொற்பொழிவு நிக இருக்கிறார் விடுதலைப் போரில் முக்குலத்தோர் பங்கு பற்றி டேக் மையத்தில் உரையாற்றியிருக்கிறார் இதே மண்டபத்தில் இரண்டு ஆடு ஆண்டுகளுக்கு முன்பு ரோட்ரி சங்கத்திலே டீ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேதாஜி ஃபைல்ஸ் பற்றி பேசியிருக்கிறார் ரமணன் அவர்களின் நூலை ஆய்வு செய்வதற்கு இவரை தவிர வேறு யாரும் தகுதியானவர்கள் இருக்க முடியாது என்கின்ற வகையிலே உங்களின் கரவொலியோடு அவரை மேடைக்கு அழைத்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புத்தக நண்பர்கள் குழுவினரான திரு சாரி திரு ராஜன் திரு சாரிகேசி மற்றும் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களுடைய அணிக்கு என் முதல் வணக்கம் நேதாஜி மர்ம மரணம் ரகசிய ஆவணங்கள் சொல்லும் கதை என்ற இந்த அற்புதமான நூலின் ஆசிரியர் திரு ரமணன் மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தை ஆய்வு செய்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இதே அரங்கத்திலே திரு ரவி அவர்கள் சொன்னது சொன்னபோது நான் பேசியிருக்கிறேன் அதற்கு ரோட்டரி கிளப்ல நான் பேசிய சுபாஷ் சந்திர போஸ் ஃபைல்ஸ் கேன் பி டிக்ளாசிஃபைடு ஆர் நாட் மெட்ராஸ் ரோட்டரி கிளப்ல நான் பேசியதை செவிமடுத்த திரு சாரி அவர்களுடைய சம்பந்தி இங்கே வந்து கூறி எனக்கு இந்த அந்த வாய்ப்பு பெற்று தந்தார் என் தந்தை எனக்கு இட்ட மறுபெயர் சுபாஷ் சந்திர போஸ் தான் ஸோ பல வகையிலும் நேதாஜி அவர்கள் என் வாழ்க்கையில் கூடவே வந்து கொண்டிருக்கிறார் நான் மிகவும் விரும்பும் ஒரு உன்னதமான தலைவர் நேதாஜி அவர்களும் பசுமன் தேவர் அவர்கள்தான் இந்திய அரசியலில் இந்த இடத்திலே நான் உங்கள் முன்னால் பெரிய ஒரு எழுத்தாளருடைய நூலை எந்த அளவுக்கு எடுத்துச் சொல்லப் போகிறேன் என்று தெரியாது நேற்று இரவு இரண்டு மணிக்கு தான் இருந்து வந்தேன் எங்கே வந்து சேர முடியுமோ முடியாது என்று அவநம்பிக்கையுடன் நான் அவர்களுடைய நம்பிக்கையை நான் பெய்து விடக்கூடாது என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு வந்து சேர்ந்தேன் வாக்குறுதி கொடுத்து விட்டமே என்று மலேசியாவிலே கெடா மாநிலத்தில் ஒரு பேச்சை முடித்துவிட்டு நான் இரவோடு இரவாக கோலாலம்பூர் வந்து அங்கிருந்து விமானம் மூலம் நான் இங்கே வந்து சேர்ந்தேன் இரவு இரண்டு மணிக்கு படுத்து காலையிலிருந்து மீண்டும் ரமணன் அவர்களை ஏமாற்றம் அடைய அடைந்து விடக்கூடாது அவர் என்பதற்காக மீண்டும் இந்த நூலை எடுத்து வாசித்து எட்டு மணிக்கு எழுந்து எழுத ஆரம்பித்தவன் நாலரை மணி வரைக்கும் பாயிண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஏன்னா அப்படி ஒரு ஆர்வம் மட்டும் இல்லை ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அப்படி ஸோ நான் பேசின பற்றிலாம் பேசினது என்னுடைய கட்டைகளை பற்றிலாம் சோ என்னை என்னை பற்றி அதிகமாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது மிஸ்டர் ரவி நல்லா சொல்லிட்டாங்க இந்த நூலை பற்றிய அறிமுக உரையில் வந்து ஸ்ரீ சுதாங்கன் வந்து ஒரு பொக்கிஷம் சொன்னார் அது சாதாரண வார்த்தை இது ஒரு அரிய பொக்கிஷம் இந்த நூல் நானும் இருபத்தைந்து ஆண்டுகளாக நேதாஜி அவர்களை பற்றி பல நூல்களை நான் படித்திருக்கிறேன் சேகரித்து வைத்திருக்கிறேன் இது போன்ற ஒரு அற்புதமான நூலை நான் படித்ததே கிடையாது ரமணன் அவருடைய எழுத்துக்கு நான் முதற்கென என்னுடைய பாராட்டு இந்நூலை வெளியிட்ட கிழக்கு பதிப்பகம் புண்ணியம் செய்தவர்கள் என்றே நான் கூற விரும்புகிறேன் விளையாட்டுல இது சாதாரண புத்தகங்களை வாங்கி படித்தா தான் தெரியும் நூற்றி எழுபத்தரை பக்கங்களில் ஒரு வீர காவிய தலைவனின் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரூபாய் நூற்றம்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது முன்னரை மற்றும் பிறச்சேர்க்கை இரண்டு பிற்சேர்க்கைகள் நீங்களாக பதினைந்து அத்தியாயங்களை பகுக்கப்பட்டிருக்கிறது முன்னுரையில் திரு ரமண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த நூலை எழுதுறதுக்கு அவருக்கு எழுது எது அடித்தளமாக இருந்துக்கு சொன்னால் அவங்க வீட்டு சாப்பாடு மேஜையிலே அவங்க அப்பா அம்மா சகோதரர்கள்லாம் அதிகமாக பேசிய பல தலைவர்களும் நேதாஜின்னு வாழ்க்கையை பற்றித்தரான் மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய துணிவும் அவருடைய மர்மமான மரணமும் அது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்க முடியாத இந்த ஜனநாயக அரசுகள் விழித்திருந்த நிலையும் அதன் பிறகு கிடைத்த ஆவண காப்பகங்களை படித்த பிறகு அவர் அடைந்த ஒரு சந்தோஷமும் இதை எப்படியாவது நூலை ஆக்கிட வேண்டும் என்ற ஒரு தான் இதை உருவாக்கியிருக்கிறார் அதில் அவர் ரொம்ப அருமையான உண்மை ஒன்று சொல்லியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மத்தாப்பு வந்து அப்படி கடந்துக்கிட்டு அந்த பலீர்னு படித்து எழுங்க அப்படி தான் அவர் மனசை தோணுச்சா இந்த நூறு தான் ஆகணும் அப்படின்ட்டு அவர் அருமையான மத்தாப்பின் முனையில் கணிந்து கொண்டிருந்த கணல் பளிச்சென்று ஒளிப்பூக்களாக பூத்தது போன்ற ஒரு உணர்வு என்னுள் எழுந்தது அது இந்த நூலாக மலர்ந்தது என்று முன்னிலை குறிக்கிறார் என்னது நேதாஜி வந்து மிகப்பெரிய வீரன் அது பென்னிஸ் தன் ஸ்வார்டுங்கிற மாதிரி ரமணனுடைய பேனா அந்த வீர தலைவனை பற்றி எழுதுவது கூட ரொம்ப வீரமாக இருக்குது எந்த வகையில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முன்னாள் ஜனாதிபதியான டாக்டர் ராதாகிருஷ்ணன் உதவி ஜனாதிபதி பதவிக்காக நேதாஜியை பற்றி ஒரு ரகசியத்தை மறைத்ததை தைரியமாக எழுதியிருக்கிறார் இந்நாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி சொல்லாத ஒரு பிறர் சொல்லாத ஒரு பொய்யை சொல்லியதாக அதை பதிவு செய்திருக்கிற இரண்டுமே இவர் மிக வீர தைரியத்தோடு இந்த புக் புத்தகத்தை முன்னுரையிலே ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் அவரை பாராட்ட விரும்புகிறேன் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை புத்தகத்தை கொண்டாடும் போது ஏன்னா நேதாஜியோட லைஃப்பில் இந்த புக்கை படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாருமே பதவிகளுக்காகவும் பரிசுகளுக்காகவும் ஆசைப்பட்டு தான் நேதாஜிக்கு துரோகம் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அந்த புத்தகத்தை எழுதும்போது நம்ம மிக தைரியமாக நிற்கணும்னு ஜனாதிபதியில் விமர்சனம் பண்ணது ரமணன் அவர்களாக தான் இருக்கணும் அது நம்ம அதில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அதெல்லாம் சொல்லிக்க ரொம்ப பிரமாம இருந்துச்சு அதை பற்றி நான் படிக்க ஆரம்பிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாறு அன்று நிதியமைச்சர் அருண்ஜேட் அந்த அருண்ஜேட்லி என்ன பண்ணியிருக்காரு இந்த கவர்மெண்ட்லேயாவது நேதாஜியுடைய மரணத்தை நம்ம எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நமக்கு நம்ம ட்விட்டரில் இன்று நேதாஜியினுடைய நாள் நாம் எல்லோரும் மரியாதை செய்யணும்னு ட்வீட் பண்ணியிருக்காரு உடனடியாக மம்தா பானர்ஜி வந்து நாங்கள் என்ன இறந்ததாகவே எடுத்துக்கல நீங்கள் எப்படி இறந்த தினம்னு கொண்டாடுறீங்க நான் இந்த ரக்ஷபந்த நாளில் உங்களை மனதை வேதனைப்படுத்த திருப்பி ட்வீட் பண்ணணுன்னு அவர் வித்ரா பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாட்டரையும் அவர் இப்போ பதிவு செஞ்சுருக்கார் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ அந்த மாதிரி நேதாஜி அதை பற்றி சொல்லியிருக்காரு இது வந்து இந்த கதையினுடைய போக்கு பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய இயக்குனர் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற அக்கிரா குருசவோடைய ரோஷ்மான் படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல அதனுடைய தமிழில் தான் அந்த நாள்னு சிவாஜி நிச்சயம் நடித்தார் அந்த படத்தினுடைய திரைக்கதை மாதிரியே இருக்குது இந்த புத்தகம் எடுத்தோடனே மர்மம் மரணம்னா எப்படி மர்மம் மரணம் நேதாஜியுடைய விமானம் விழுந்ததும் எழுந்த கேள்விகளும் முதல் அத்தியாயத்தினுடைய டைட்டில் எடுத்தோடனே நம்மளை ஆக்சிடெண்ட்டை காமிச்சிடறாரு கண்ணில் அப்புறம் தானே எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறான் அப்படி உடனே அவர் அந்த அது கொண்டு போகும்போதே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திரைக்கதை மாதிரியே ஆரம்பிச்சிருக்காரு விழுந்த விமானமும் எழுந்த கேள்விகளும் அதில் ஆகஸ்ட்டு நாற்பத்தி அஞ்சு இருபத்தி மூணாந்தேதி ஜப்பான் ரேடியோ செய்தி சொல்லுது சுபாஷ் சந்திரபோஸ் விமானத்தில் இறந்தார் பதினெட்டாம் தேதி ஃபார்ம்ஹா தீவில் தைஹோ குமான நிலையத்திலிருந்து பிற்பகல் ரெண்டு மணிக்கு விமான விபத்துக்குள்ளே ஆகுது என்று சொன்ன விடுறேன் அவரோட கூட பயணம் சென்ற ஹபீபுர் ரஹ்மான் என்பவர் கொடுத்த பேட்டி நான் வந்து தீக்காயங்களோட வந்தேன் எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நேதாஜிக்கு எனக்கும் மூணாவது டிகிரி தீக்காயங்கள் இருந்துச்சு அவர் வெளியில் வந்து தாகத்துக்கு தண்ணி கேட்டார் அப்புறம் வெஜிடபிள் சலாட் சாப்பிட்டார் அப்புறம் மயக்கமடைஞ்சார் மயக்கமடைஞ்சதுக்கு முன்னாடி ஹபீப் நான் இந்த நாட்டுக்காக கடைசி வரைக்கும் போராடுங்கிற செய்தியை மட்டும் நீ எல்லாத்திட்டையும் சொல் இந்திய மக்கள் நிச்சயமாக விடுதலை வேட்கையுடன் போராடுவார்கள் இந்த நாடு விடுதலை அடையும் என்பதை நான் கூறியதாக சொல்லி என்று மயக்கமடைந்தார் அதன் பிறகு அன்று மாலை இறந்து விட்டார் மறுநாள் ஊழல் தகனம் செய்யப்பட்டது ஜப்பானியர்களிடம் அவர் அவருடைய அஸ்தி கொண்டு செல்லப்பட்டது ரன்கி கோவிலில் டோக்கியோவில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்கிறார் இங்க ஒரு நாள் இவ்வளவு ரெண்டு நாள் இல்லை பின்னும் பிற்காலத்தில் நேதாஜியினுடைய மர்ம மரணத்தை விசாரிப்பதற்காக ஒவ்வொரு அரசாங்கமும் மக்களுடைய கம்பல்ஷனுக்காக வைத்த ஒவ்வொரு கமிஷனிலும் இதே இதை ஹபீபுர் ரஹ்மான் சொல்லிகிட்டே இருக்கார் அவர் ஏன் இப்படி சொன்னாருங்கிறத பின்னாடி ரொம்ப அழகாக ரம ரமணன் அவர்கள் பதிவு செஞ்சுருக்கார் ஆனால் வங்காளத்து மக்கள் மட்டும் நம்ம தயாராக இல்லையா கல்கட்டா கார்ப்பரேஷன் க கவுன்சிலில் மேயர் சொல்லியிருக்காரு நம்முடைய உன்னதமான தலைவர் நேதாஜி அவர்கள் இறந்து விட்டார் நாம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடி இருந்திருக்காரு முழிச்சு பார்த்துருக்காரு அவர் மட்டும் தான் நினைக்கிறார் உறுப்பினர்கள் யாருமே எழுந்திரிக்கலையா உடனே என்னன்னு கேட்டால் நீங்கள் தான் நம்புறீங்க நாங்கள் நம்பலேன்ட்டாங்கண்ணா எல்லாரும் ஒரு அவைத்தலைவர் சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க உடனே வெளியேறும்படி உத்தரவிடுகிறேன்னு சொன்னாங்கண்ணே திருப்பி பார்த்துருக்காரு மட்டும் தான் நிற்கிறாரு எல்லாம் வெளியே போயிட்டாங்கண்ணே இது அவர் எப்படி சொல்கிறாருன்னா வங்காளத்து மக்கள் இந்தியாவில் பிற பகுதியில் நேதாஜியினுடைய மரணத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாலோ இல்லை வங்காளத்து மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நேதாஜி உயிரோடு இருக்கிறா தான் தான் அவர் எடுத்த பதிவு செய்கிறார் இதை வந்து இதில் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் இது உண்மையாக இல்லையா அப்படின்னா ராய்டர்ஸ்னு அந்த காலத்தில் இங்கிலாண்டில் ஒரு செய்தி நிறுவனம் இருந்துச்சு அது உடனுக்குடன் செய்திகள் தரக்கூடிய அந்த ஃப்ளாஷ் நியூஸ்லாம் வராத காலகட்டத்தில் உடனுக்குடன் செய்தி தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி ஒன்றும் அதில் இந்த செய்தி வரவில்லை நேதாஜியுடைய அந்த ஹபிபுர் ரஹ்மான் சொன்னது மட்டும்தான் ஆனால் அது வந்து எப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்து அதற்கு பின்னணி என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் நடைபெற்ற இரண்டாம் உலகப்பறை பற்றி பல விடைக்கு நமக்கு அறிமுகம் செய்கிறாரு காந்தியடியின் போராட்டம் விழா முறைகளிலே வழிமுறைகளிலே நம்பிக்கை இழந்த சுபாஷ் அச்சு ஆணி நடுகளின் உதவியினை ஆதரவினை பெற முயற்சி செய்து அது நிறைவேறாமல் பின் ஜப்பானின் உதவியை கோருகிறார் சுபாஷ் எதிர்பாராத விதமாக ஐஎன்ஏ வகையில் அவரை மதித்து பெரிய உதவிகள் செய்ய முன்வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவை பிரகடனப்படுத்திய நேதாஜி பர்மாவிலே கடந்து அரக்கான் ஃப்ரண்ட் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் படையை தோற்கடிக்கிறார் ரேடியாவில் பேசுகிறார் இதெல்லாம் வந்து அவர் சொல்லிகிட்டே வர்றார் அந்த இரோசிம்மா நாகசாக்கியில் குண்டடி போ குண்டு போட்டு இப்போ ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் இறந்த பிறகு தான் ஜப்பான் சரணடை முடிவடையுது அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் சிங்கப்பூரை வந்து பிரிட்டிஷ் வளைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டன சுபாஷ் சந்திர போஸ்க்கு இது செய்தி வருது ஜப்பான் மன்னிடம் வந்து நீங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூட்டுப்படையினுடைய தலைவர் ஐஎன்ஐ தலைவர் ஆகையால் நீங்கள் சரணடைவது என்பது உங்கள் விருப்பத்தை பொறுத்திருக்கிறது நீ எப்படி வேணாலும் சரணி ஜப்பான் மன்னர் அனுப்பிச்ச செய்தி ஒரு அரிய செய்தி அந்த செய்தி வந்து சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணால் சிங்கப்பூரை விட்டு கிளம்பணும் முடிவெடுக்கிறாரு அதுக்கு பிறகு அவர் ஹாங்காங் போகிற பாதையில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிட்டாருங்க தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு வருஷம் சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தில் ஈடுபட்ட போது காந்தி சொன்னாரான் என் மகன் இருந்தால் நேரம் இந்த கலவரத்தை அடக்கியிருப்பான் உங்கள் மகன் யார் ஹரி லால்தான் அவர் தான் இறந்து போயிட்டார் அவர் இல்லை சுபாஷ் அவர் தான் இறந்து போயிட்டார் இறக்கவில்லை ரஷ்யாவில் என் மகன் இருக்கிறான்னு காந்தி சொன்னதை பதிவு செஞ்சுருக்கார் திரு ரமணன் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் இப்போ இந்த மஞ்சூரியா பகுதிக்கு ஜப்பானியோட நேதாஜி பயணமான விஷயம் இதெல்லாம் மர்மமாகவே இருந்திருக்கு இதைத்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருடைய எதிர விஷயத்துலையும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு மரணத்தை வெளியிட்ட செய்தியில் எந்த ஆதாரம் ஆதாரமும்னும்போது எல்லாருமே சொல்லியிருக்காங்க காந்திஜி சொன்ன பிறகே முக்கியமான ஒரு ஆதாரமாக திரு ரமணன் சொல்கிறது ஜேபிபி மோர் என்றவர் பாண்டிச்சேரியில் வசித்த ஒரு இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவருடைய பாட்டனார் அவர் பேர் வந்து லியோன் புரோச்சண்டின்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஃப்ரான்ஸில் சட்டம் படிச்சுட்டு சைகோனில் பேங்க் ஆஃபீஸராக வந்திருக்கார் அந்த பேங்க் ஆஃபீஸராக இருந்த அவரும் சுபாஷ் சந்திர போஸும் மிக நெருக்கமாக பழகியிருக்கிறார்கள் இவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க ஜேபி மோர்ட்டை அன்றைக்கு விபத்து நடந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் நம்முடைய பாட்டனாரளுடன் தான் சுபாஷ் சந்திரபோஸ் பேசிக்கொண்டிருந்தார் அவர் பேசி கொண்டிருப்பதை நான் கேட்டபொழுது சுபாஷ் சந்திரபோஸ் ஏதோ தப்பிக்க திட்டமிடுகிறார் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிந்தது அதன் பிறகு நான் இருந்து கேட்கவில்லை என்று சொன்னார் ஆனால் என்ன நடந்திருக்கு என்று சொன்னார் சுபா நேதாஜி அவர்கள் அவர் இவர்கிட்ட அவங்க அவங்க பாட்ட நான் ரஷ்யா தப்பிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த இடத்துல என் நான் வந்து தமிழர்களும் மற்றவர்களும் என்னை நம்பி கொடுத்த பொக்கிஷங்கள்லாம் நான் ஒரு இடத்துல வச்சுருக்கேங்கிற ரகசியத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் ரஷ்யா போயிருக்கார் அதன் பிறகு இராணுவம் சுற்றி வளைச்சி இவங்க பாட்டனாரை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி அடித்ததில் கடைசி வரைக்கும் ஞாபக சக்தி இழந்து அம்னிஷியா நோயில் இருந்து அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தான் என்னமோ இறந்திருக்கார் அவ்வளோ வயசான பிறகு கூட ஒரு சொல்லவே முடியலையா இந்த விஷயத்தை ரொம்ப அருமையான ஆதாரமாக நேதாஜி விமான விபத்தில் சாகவில்லை என்பதை முதல் அத்தியாயத்தில் அற்புதமாக முடிச்சிருக்கார் திரு ரமணன் அது பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ எங் எங்கே போனால் எதுக்கு இப்படி கிளம்புனார் பிளேனில் அப்படின்னா ஜெர்மன் செல்ல ஜோரான திட்டம் அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் கொடுக்குறாரு காங்கிரஸ் தலைமை பொறுப்படைந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக்கை ஏமா ஏற்றுக்கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் வந்து கா இவர் விலகினால வந்து பிரிட்டிஷ் என்ன நினைக்குதுன்னா காங்கிரஸ் விட்டு விலகிட்டார் இனிமேல் இவர் மக்கள் மத்தியில் மதிப்பை விடுவார் என்பதை பொய்யாக்கி மிகப்பெரிய தலைவராக அவர் உருவா உருவா உருவாகம் எடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஜூன் மாதத்தில் ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணுறாரு அது பிறகு கல்கத்தாவில் அவர் என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் சிராஜ் உத்தவா அந்த நவாப் இருந்தாங்க அவர் வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு காற்று வராத ஒரு ரூம்கில் போட்டு கொண்டாங்களே அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி அந்த பிளாக் ஹோல் ட்ராஜடியை பழி வாங்குறதுக்காக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து அதே சிராஜ் உத்தவா கைது பண்ணி அந்த கல்கத்தாவே சூரிய ஆடின அந்த ஆங்கில அதிகாரி அவங்க பேர் வந்து பேங்கால் வெல் நினைக்கிறேன் அந்த அந்த சின்னத்தை நான் வந்து உடச்சரிவேன் அப்படிங்கிறத அவங்க சுபாஷ் அறிவிக்கிறாரு இது வெள்ளக்காரங்களுக்கு பெரிய அவமானமாக தெரியுது இதை நடத்த விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நிபந்தனையாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் இதை வந்து இவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொட்டு கைது பண்ணுறாங்க முறை உண்ணாவிரதம் இருக்கிறார் சாகுவதும் உண்ணாவிரம் இருந்தால் வெளியே விடுறாங்க ரெண்டு நிபந்தனை ஒன்று வந்து வீட்டு காவல் டிசம்பர் நான் அஞ்சாந்தேதி விடுதலை ஆகிறாரு தன்னுடைய குடும்பத்தினாடு என்ன சொல்கிறாருன்னா என் உடல் மிகவும் நளி மனம் இரண்டும் நலிந்து விட்டது நான் தியான வாழ்க்கை வாழப்போகிறேன் சொல்லிவிட்டு ஒரு திரையில் திறப்பட்டு சாப்பாடை மட்டும் திரைக்கடியில் வச்சுட்டு அவங்க அண்ணன் மக மகன்களை மட்டும் கூப்பிட்டு நான் இந்த மாதிரி இந்தியா விட்டு தப்பிக்க போகிறேன் அது வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எனக்கு ரகசியமாக இருந்து எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருந்திருக்கார் இப்படியே ரெண்டு மாதம் இருந்ததில் அவர் வந்து தாடியெலாம் தாடி மீசையெல்லாம் வளர்ந்து தன்னை ஒரு முஸ்லீம் மாதிரியே உருவாக ஆகிற வரைக்கும் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்கார் அவர் வந்து அவங்க அண்ணன் மகனையும் கூப்பிட்டு ஒன்றொருத்தர் அக்பர்ஷான் மியான் அக்பர்ஷான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில தலைவர் அவரை வர சொல்லிட்டு நான் இங்கேருந்து தப்பிக்க போகிறேன் டெல்லியிலேருந்து ஆப்கானிஸ்தான் வந்து காபூல் வரப்போகிறேன் காபூலில் எனக்கு நீ ரஷ்யா போகிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற இது இவர்ட்ட சொன்ன ரகசியத்தை அவர்கிட்ட சொல்லலை அப்படிப்பட்ட ஒரு 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 உறுதியான ஒரு திட்டமிடுதல் அதை செயலாற்றும் விதம் போன்ற விஷயங்கள்லாம் நேதாஜி ரொம்ப கெட்டியாக இருந்ததாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவர் கல்கத்தாவில் வந்து பெஷாவருக்கு சென்று அங்கேருந்து இது கிளம்புறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன காபூலில் அவர் பேர் வந்து இந்த தாடி மிஷினாக வச்சபோது ஜியாவுதீன்னு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்டாக மாற்றிட்டார் மாற்றிட்டு நேராக ரஷ்யாவினுடைய தூதரகத்தில் போய் நான் வந்து ரஷ்யாவுக்குள்ளே வரணும் என்னுடைய திட்டங்கள் இதுன்னு சொல்கிறாங்க ரஷ்ய அதிகாரிகள் மறுத்து விடுகிறார்கள் அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மனி போகிறார் ஜெர்மனியினுடைய ஆஃபீஸில் போய் அங்கே எல்லா தூதரகம் இருக்குது ஜெர்மனி தூதரகத்தில் போய் நான் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடி போகிறேன் என்னுடைய திட்டங்கள்லாம் இது உங்கள் நான் வரணும்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் தலைமை இடத்தில் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த தாமதத்தை தாங்க முடியாத நேதாஜி பக்கத்தில் இருக்கிறது இது இத்தாலி தூதரகத்தில் போய் நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டிருக்காங்க அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிருக்குது ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ் வந்து இத்தாலி தூதரகத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நேதாஜி எங்கள் நாட்டுக்கு வர விரும்புகிறாரு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் உதவி பண்ணிச்சுன்னா இத்தாலி தூதரகத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஒரு பாஸ்போர்ட்டை உருவாக்குறாங்க அந்த பாஸ்போர்ட்டில் வந்து அவருடைய பேர் வந்து ஆர்லண்டோ மெசாட்டோங்கிற ஒரு நேம் அதை கிரியேட் பண்ணி அது சீமெண்ட்ஸ் கம்பெனியுடைய எக்ஸிகியூட்டிவ் அது சார் ரமணன் சார் அதை அது போடலை அது அந்த விஷயம் சீமெண்ட்ஸ் கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவாக ஒரு பாஸ்போர்ட் தயாரித்து நேதாஜி கொடுக்குறாங்க அப்போ திருப்பி இவ்வளோ ரஷ்யாவுக்குள்ளே பொழுதுதான் போ பூந்து தான் போக முடியும்னு சொல்லும்போது ரஷ்யாக்காரன் படைப்படிக்கி இல்லை இல்லை இதில் அவர் டிராவல் பண்ணக்கூடாங்கிறாங்க ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ்லாம் போய் இல்லை நீங்கள் விடுங்க அவர் பெர்லின் தான் வராருன்னு ஸோ ரஷ்யாவில் பார்டரை க்ராஸ் பண்ணி அங்கேருந்து ரயில் மூலமாக கிராம மூலமாக போய் மாஸ்கோ போயிட்டு மாஸ்கோவில் இருந்து மூணு நாள் தங்கிட்டு பெர்லின் போகிறார் பெர்லினில் போய் இறங்கி கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணலையா அங்கே போய் இறங்கணும் என்ன சொல்கிறாருன்னா உடனடியாக முதல் நாளே அதனுடைய உ உதவி செயலாளர் ஒயூர்மான்ங்கிற அவரை சந்தித்து சுதந்திரமான இந்தியாவை ஜெர்மன் நான் ஜெர்மனியில் நிர்மாணிக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் பண்ணணும் என்னுடைய நாட்டை விடுதலை செய்வதற்கு ஜெர்மனுடைய படைகள் உதவி எனக்கு தேவை அதுவரை எனக்கு நிதி உதவியும் தேவைன்னு சொல்கிறார் அவர் இவர் சொல்கிற விஷயமெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஏன்னா மேலிடத்தில் ஹிட்லருக்கு வந்து அப்படி அந்த கொள்கையில் உடன்பாடு இல்லை ஹிட்லர் உடன்பாடு இல்லைங்கிறது எடுத்தோன்னு நேதாஜியிட்ட சொல்லக்கூடாங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் அமைதியாக இருக்கார் ஆனால் அந்த ஆ அந்த அந்த செயலர் வந்து ஆச்சரியப்படுறார் ஒரு சாதாரண ஆள் நினச்சோம் இப்படி ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து இவ்வளோ பெரிய திட்டங்களோடு வந்து நம்மகிட்ட இருக்காருன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் தங்கிடுங்கன்னு சொல்கிறாரு ஹிட்லர் என்ன பாலிசி வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆரியர்களே ஆள பிறந்த இனம் எனது உடலில் ஜெர்மன் ஜெர்ம ஜெர்மன் ரத்தம் ஓடினாலும் மற்றவர்களை காட்டிலும் இந்தியாவை பிரிட்டிஷாரால் ஆழ்வு பிரிட்டிஷாரால் ஆழ்வு தான் சிறந்தது என்ற இனவெறி கொள்கையை கடைப்பிடித்தவர் ஹிட்லர் அதை தன்னுடைய மெயின் கேம்ப் புக்கிலையே அவர் சொல்லியிருக்காரு இதை படிச்சுட்டு சுபாஷ் எப்படியாவது ஹிட்லரை சந்தித்தா முதல்ல இந்த உன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிய எங்களை பற்றி அதை நீக்கணும்னையா அப்படிங்கிற முடிவு பண்ணியிருக்காரு அதை பின்னாடி தான் சொல்கிறாரு இதை வந்து என்ன ஜெர்மன் இன்னும் திட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி பிரிட்டிஷ் இந்தியாவை காலனியாக வச்சுருக்குதோ அது மாதிரி ஜெர்மனி எப்படியாவது ரஷ்யாவை பிடிச்சி அதை தன்னுடைய காலனியாக வைக்கணுங்கிற ஒரு பெரிய இருந்தனால சுபாஷ் அவர்களுக்கு எந்த கட்டத்திலையும் உடனடியாக உதவிக்கரம் நீட்ட முடியவில்லை இருந்தாலும் சுபாஷினுடைய அந்த ஜெர்மனியில் சில ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து இவர் இவரை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கணும் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஒரு தைரியமான ஒரு வீரபுஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கோடி மார்க் ஜெர்மன் மார்க் ஒரு நிதி உதவி பண்ணியிருக்காங்க அவர் சுபாஷ் சந்திரபோஸ்க்கு பன்னிரெண்டாயிரம் மார்க் வந்து உதவி பணமாக கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு இவர் அங்கே ஜெர்மனியில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ணியிருக்காரு அங்கே வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஏதோ டைம் ஸ்லாட் வாங்கி பேசியிருக்காரு அங்கே வந்து இந்தோ ஜெர்மன் ஒரு சொசைட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த சொசைட்டியில் முதலாம் ஆண்டில் அந்த விழா கொண்டாடும் போது நம்ம இங்கே இந்தியாவில் ஜனகணமனை அந்த நம்ம தேசிய கீதத்தை வந்து நம்ம பாடுறதுக்கு முன்னாடி ஜெர்மனியில் எல்லாரையும் பா கேட்க மாதிரி பாட வச்சது சுபாஷ் சந்திர தான் ஸோ ஜெர்மனியில் தான் ஜனகணமன உணவகம் வச்சிருக்கு அதுக்கு பிறகு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணவே இல்லை அதுக்கு ஆப்பிரிக்காவில் முதல் உலகப் போரில் கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் மற்றொரு செலவெல்லாம் சந்தித்து நான் இந்தியாவுக்கு போராடுறதுக்கான ஒரு படை உருவாக்குறேன் இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கன்றாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை நாங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்குறாங்க ஒரு சில பேர் இல்லை எங்களுக்கு ஜெர்மனியோட பாலிசி பிடிக்குது பிடிக்காது நாங்கள் வரமாட்டோம்னு சொல்கிறாங்க அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் சோல்ஜர்ஸை அவர் ரெடி பண்ணுறார் ரெடி பண்ணிட்டு படைப்பிடிக்கும் இன்னொரு திட்டத்தை சொல்கிறாரு நீங்கள் ஐம்பதாயிரம் வீரர்கள் நான் ஜெர்மனியுக்கு உதவி பண்ணுவதற்கு இந்தியாவில் நிலைநிறுத்தும் படையாக வைத்திருப்பேன் நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படி வெற்றி அடைஞ்ச பிறகு இந்தியாவை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அதை கேட்டேன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஆள் நம்மளை யூஸ் பண்ணி இவன் தன்னுடைய சுயநலம் பார்க்க பார்க்குறாலும் தப்பு கணக்கு போட்டிருக்காங்க சுபாஷை ஆனால் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு அவர் இருக்கலை கடைசியில் ஒரு நாள் அவருக்கு டைம் கிடைக்குது ஹிட்லரை பார்க்குறதுக்கு ஹிட்லர் இவர் உள்ள நிலையும் போது பேசிகிட்டு இருந்திருக்காரு நாங்கள் தான் ஆள பிறந்தவங்க அப்படி எதுவும் ஜெர்மனியை தவிர வேறு யார் யார் ஆண்டாலும் இந்தியாவை சரிபடுத்துவதற்கு குறைந்தது நூறு அல்லது இருநூறு ஆண்டுகள் ஆகும் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உடனடியாக வரும்னு சொல்கிறார் இவர் உடனே கோபம் வந்து அந்த ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு காலமெல்லாம் நான் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு யாரும் புத்திமதி சொல்ல தேவையில்லைன்னு ஹிட்லர் அங்கே ஜெர்மனிலே அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு வீரத்தோடு இருந்திருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க இந்த க அடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு ரேடியோ ஆசாத் இந்து ரேடியோ பிபிசி வந்து சொல்கிறதெல்லாம் அந்த ஒரே ரேடியோ தான் இருந்திருக்கு அது சொல்வது உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்கும் தெரியாத காலகட்டத்தில் இவர் ஆசாத் இந்து ரேடியோவை உருவாக்கி அதில் பாருங்கள் ஹிந்தி பெங்காலி பஞ்சாபி மலையாளம் தமிழ் இந்த செய்தியில் புறம் ஜெர்மனியிலேருந்து ஒளிபரப்பியிருக்கார் சுபாஷ் சந்திர போஸ் இப்படி இது இதெல்லாம் யாருமே எந்த ஒரு தலைவர்களும் நம்ம நாட்டில் பண்ணலை இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னால் எகிப்து விடுதலை பெற்ற போது சொல்கிறாரு பிரிட்டிஷினுடைய நுரையீரல் இரண்டு ஒன்று எகிப்து எகிப்து சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு ஒரு நுரையீரல் போச்சு இந்தியா மற்றொரு நுரையீரல் அதுவும் விடுதலை ஆச்சுன்னா சரி பிரிட்டிஷ் அரசாங்கம் செத்துவிடும் அறிக்கையை கொடுக்குறாரு ஆரம்ப கட்டத்தில் ஜப்பான் பெற்ற வெற்றிகளைத்தான் இவர் ஜப்பானை நம்புகிறார் அதுக்கு பிறகு ஏன்னா ஹிட்லர் டிலே பண்ணிட்டே இருக்கார் நீ ஜப்பான்கிட்ட தான் போகணும்னு நான் முடிவு பண்ணும்போது எப்படி போகிறது இங்கேருந்து வெளியேறணும் பழப்படிக்கு போய் ஜெர்மன் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்குறாரு எனக்கு வந்து ஒரு போட் ஒன்று கொடுங்கன்ட்டு அந்த போட்டு யூ போட் யூ ஒன் எயிட்டிங்கிற ஒரு மாடல் அது வந்து ஃப்ரெஞ்ச் கோஸ்ட்லேருந்து அதில் வந்து அவருடைய அவருடைய ஒரு முஸ்லீம் உதவியாளர் அவர் ரெண்டு பேரும் இறங்குறாங்க அந்த சப்மரனில் ஏறி அவர் வந்து கிளம்புறார் எண்பதாயிரம் மைல்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதங்கள் அந்த ட்ராவலிங் டைம் எங்கே வரான்னு கேட்டிங்கன்னா ஜ ஜப்பானில் தகவல் கொடுத்து ஜப்பானுடைய சம்பரில் வந்து மடகாசு வந்து நிற்கிது அந்த மடகாஸ் வந்து அந்த இடம் வந்து இவர் இந்த சம்பரின்லேருந்து அதில் மாறணும் கொஞ்சம் அதில் விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல சுறாமீன்கள் ஜாஸ்தி இந்த சப்மரின்லேருந்து அந்த சப்மரின் போகிறதுக்கு நீந்தணும் கொஞ்சம் கூட மனம் கலங்காமல் இந்த சம்பனிலிருந்து ஏறி நீந்தி ஜப்பானுடைய சப்மரின் போகிறதுக்கு முன்னாடி ஜப்பானுடைய அந்த கப்பல் கேப்டன் இவர் வந்து ஒரு இராணுவ தளபதி அல்ல இவரை நான் ஏற்ற மாட்டேன் என்று சொல்கிறார் அதுக்குள்ளே ஜெர்மன் ரேடியோ அவருக்கு என்ன தகவல் சொல்கிறது இவர் மிகப்பெரிய இராணுவத்தை நிர்வகிக்கும் மிகப்பெரிய அதிகாரி அப்படின்னு சொன்ன பிறந்தான் அவன் உள்ளே ஏற்றுறான் ஸோ அங்கேருந்து ஒரு ஜாவாசமுத்திர பக்கத்தில் சென்ட்பேங்கிற இடத்துல வந்து இறங்கி அங்கேருந்து விமானம் மூலம் டோக்கியோ போய் சேர்ந்துடுறார் இந்த வரலாற்று விஷயங்களை பூரா அப்படியே சொல்கிற நம்ம புக்கை கீழே வைக்க முடியல எப்படி கல்கின் செல்வனை படிக்க ஆரம்பிச்சாமல் கீழே வைக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று விஷயம் இது வந்து ஒரே ட்ரைவிங்க அபவுட் தானே இவர் எழுதியிருக்காரு இது வந்து ஒரு வரலாற்று நாவல் மாதிரி போயிட்டே இருக்குது நம்ம வந்து எத் நானே ஒரு அஞ்சாவது ரூபா படித்தேன் இதை திருப்பி திருப்பி பொறுத்தராக நீர்மூழி கப்பல் மேற்பரப்புக்கு வரும்போது ஒரு பிரிட்டிஷோட ஆயில் டேங்கில் மோதிற அளவுக்கு வந்துருச்சான் எல்லாரும் பயந்துருக்காங்க சுபாஷோடைய உதவியாளர் டிக்டேஷனை அப்படி நிறுத்தியிருக்கான் ஏனி நான் சொல்கிறத பார்க்காமல் இதில் கவனம் செலுத்திருக்கின்றார் அங்கே வந்து மோத போது பின்னாளில் அந்த அந்த ஆள் தன்னுடைய புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காங்க மிஸ்டர் ரமணன் சொல்கிறான்னா தன் உயிர் போகும் கூட இந்திய நாட்டையே சிந்தித்து கொண்டிருந்த இந்த அற்புதமான தலைவரை பற்றி இந்திய சுதந்திர போட்ட வரலாற்றில் சரியான ரெக்கக்னைஷன் இல்லை அப்படிங்கிற எனக்கு மிக வேதனையாக இருக்குதுன்னு அந்த ஆள் ஏன்னா இவர் அவ்வளோ தௌரியமாக வந்தது நேரடியாக பார்த்துருக்காரு டீசல் நாற்றம் அந்த நேரத்துலேயும் அவர் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆசாத் படை காந்தி படை பாருங்க இங்கே கிட்ட தான் நாட்டை விட்டு போகிறார் ஆனால் அங்கேயும் போய் காந்தி படை ஆசாத் படை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெஜிமெண்ட்ஸோட நேம்லாம் வச்சுட்டே டிராவல் பண்ணி போனவர் தான் அந்த மாபெரும் வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதில் வந்து இவர் இங்கே இங்கேருந்து போகிற ஃப்ளாஷ்பேக்காக போயிட்டே இருக்கார் இவர் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போய் ஒரு அவருக்கு ஒரு அறிவு ஞானம் பிறந்தது லண்டனில்ங்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிறந்த சுபாஷ் சந்திர போஸ் ஒன்பதாவது குழந்தையாக பிறந்தது சரியாக ஒரு ஆர்வம் இல்லாமல் சுறுசுறுப்பெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்க அப்பாவுக்கு வருத்தப்பட்டு வந்திருக்காரு ஆனால் ஆங்கில தான் தன் பிள்ளையை படிக்க வேண்டும் என்று படிக்க வச்சுருக்காரு ஆனால் இவருக்கோ இங்கிலீஷ் பிடிக்கல இருந்தாலும் படிச்சிருக்கார் படித்து முடிச்ச பிறகு ஓரளவுக்கு வந்து பிரசிடென்சி கல் கல்கட்டா பிரெசிடென்சி காலேஜில் சேர்த்துட்ருக்காரு அங்கே ஒட்டனுங்கிற ஒரு ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அதான் பிரிட்டிஷ்காரன் அவன் வந்து இந்தியில் ரொம்ப கேவலமாக பேசுகிறதே கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறதே வழக்கமாக வச்சிருந்திருக்காரு இவர் இவனுக்கு சரியான புத்தி போட்டுன்னு சொல்லிட்டு மறுநாள் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வராமல் ஒரு போராட்டத்தை துவக்கியிருக்காரு ப்ரின்சிபல் கூப்பிட்டு ஏன் யாரும் வரலையான்னு கேட்டால் இந்த ஒட்டன் ப்ரொஃபஸராக இருக்கிற வரைக்கும் நாங்கள் உள்ளே வர மாட்டோம்னு இருக்காங்க அப்படியா இனிமேல் நான் அவர் நடந்துக்கிற மாட்டார் அவன் சரப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே வந்து கிளாஸ் எடுத்துருக்காங்க ஆனால் அந்த ப்ரொஃபஸருக்கும் அந்த பழக்கம் போகல மீண்டும் மீண்டும் கேவலமாக பேசும் பொழுது ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஒட்டன் தாக்கப்படுகிறார் ஆனால் அவர் யார் தாக்கினாங்கிறத ரமணன் சொல்ல அதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மர்மமே வச்சுருக்காரு பிரின்ஸ்பல் கூப்பிட்டு சுபாஷ் நீ வந்து இனிமேல் இந்த காலேஜில் படிக்கக்கூடாது உன்னை நான் நீக்குகிறேன் இங்கே மட்டும் இல்லை இந்த காலேஜ் மட்டும் இல்லை கல்கத்தாவில் எந்த கல்லூரியிலும் உனக்கு இடம் கிடையாதுன்னு சொல்கிறார் ஒன்றும் கேர் பண்ணவே இல்லை சந்தோஷமாக வராரு அவங்க அப்பா கட்டாக்கில் சேர்த்து விட்றாரு அவர் வந்து முதல் வகுப்பில் பிஏ பாஸ் பண்ணுறாரு பாஸ் பண்ணு ஐசிஎஸ் படிக்கணுமோ ஆசைப்படுறாரு ஐசிஎஸ் வந்து இவருக்கு பிடிக்கல இருந்தாலும் அவங்க அண்ணன் கூப்பிட்டா சந்திர போஸுங்கிறவர் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு ஒரு காட்ஃபாதராக இருந்து சொல்லியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் அப்பா பேச்சை தட்டாத அது நேரத்தில் ஐசிஎஸ் வந்து வெள்ளக்காரங்களை பிடிக்கலங்கிற காரணத்துக்காக ஐசிஎஸ் படிக்காமல் இருக்கக்கூடாது அவர் கன்வின்ஸ் பண்ணி லண்டனில் போய் ஜாயின் பண்ணுறாரு எட்டு மாதம்தான் இருக்குது டைம் நாலு மாதம் ஏற்கனவே வேஸ்ட் ஆகிடுச்சு அங்கே போய் ஜாயின் பண்ணி பிரமாதமாக படித்து ஃபோர்த் ரேங்க் எடுத்து ஐசிஎஸ் பதில் ஆகிறார் ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் ஒரு சில தலைவர்கள் பேசுகின்ற ஒரு பேச்சோ அல்லது ஒரு புத்தகமோ ஒரு கருத்தோ ஒரு தத்துவமோ ஒரு மனிதனை மாக்க மாற்றிவிடும் என்பதற்கு அடையாளமாக சுபாஷ் சந்திரபோஸ் அங்கே லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது சரோஜினி தேவி அங்கே வந்து பேசின பேச்சை கேட்டுட்டு நாம் வந்து நிச்சயமாக ஐசிஐஸ் பதவியில் இருக்கக்கூடாது இந்த ஆங்கிலேயர்களிட்ட நம்ம வேலை பார்க்கக்கூடாது நம்மளை அடிமையில் இப்போ நடத்திக்கொண்டிருக்கு இவ்வளோ ஏன் வேலை பார்க்கு முடிவெடுத்து அவர் அண்ணனுக்கு கடிதம் எழுதிட்டு நேர இந்தியா வர்றாரு பம்பாயில் வந்து இறங்குறாரு பம்பாயில் இறங்குறவர் ஸ்ட்ரெயிட்டாகவே காந்திகிட்ட போகிறாரு போனவுடனே அவர் இன்னொரு பத்திரம் நான் படித்தது போனவுடனே காந்திகிட்ட காந்தி தலைவரே என்னை மன்னிக்கணும் நான் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கேன் ஏன்னா அவர் அங்கே எது கா நாட்டை நூற்றுக்கிட்டு இருக்காரு அவன் பீரங்கி வச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்தோன்னா இவர் கேட்டிருக்காரு இந்தியாவை சுதந்திரம் அடைகிறதுக்கு நீங்கள் என்னென்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு திட்டமாக சொல்லியிருக்காரு ஒத்துழை அமைக்கம் அது இதுன்னு அப்படின்னு மனசுக்குள்ளே இவருக்கு அடிச்சுச்சான் இவருடைய திட்டங்கள்லாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு காந்தி அவர் ஃபேஸ் ரீடிங் பார்த்துட்டு நான் சொல்கிறதுலாம் நீ நம்பளே நினைக்கிறேன் பரவாயில்ல நீ கல்கத்தா போய் சித்ரஞ்சன் தாஸ்ன்னு ஒத்திருக்காரு அவரோட சேர்ந்து அரசியல் பண்ணு அதுதான் உனக்கு லாய் சொல்கிறார் இவர் ஏற்கனவே கடிதம்னா எழுதிட்டார் சித்திரஞ்சன் தாஸ்க்கு ஸோ கல்கத்தா போய் தாஸ் கூட ஜாயின் பண்ணுறாரு அந்த சமயத்தில் தான் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தா வரார் முழு கடையெடுப்பை நடத்த வேண்டும் என்று சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த பொறுப்பை சுபாஷ் சந்திர போஸ்ட்டு ஒப்படைக்கிறாரு உடனடியாக தெருமுனை கூட்டங்கள் பப்ளிக் மீட்டிங்ஸ்லாம் போட்டு பெரிய பேரணியை நடத்தி முழு கடையெடுப்பை நடத்தி முடிச்சன பிரிட்டிஷ் அரசாங்கமே ஸ்தம்பித்து போச்சான் ஒவ்வொரு எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி சித்தரஞ்சன் தாஸ் இருந்தாங்களே பழைய முன்னாடி இந்த தலைவர்கள் வேலை பார்க்குற மாதிரியே க காலத்தை போய்கிட்ருப்போம்லாம் அவன் அப்புறம் புதுசாக வந்து இந்த இளைஞருக்கு இவ்வளோ இடமா அப்படின்னு மனசில் அவர் ஒரு கொழுந்து விட்டு ஏரியது பொறாமை இருந்தால் நேதாஜி இதை பற்றிலாம் கவலைப்படலை அது சமயத்தில் அவர் காந்திஜி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்து கொஞ்ச நாள் சௌரி சௌராங்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனை தாக்கி வன்முறை நடந்தனால பாதியில் நிப்பாட்டார் சிறைச்சாலையில் இருந்த சித்தரஞ்சன் தாஸ் சுபாஷும் ஷாக் ஆகிறாங்க உலகத்துலேயே ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டியது உடனே வித்ரா பண்ண வேண்டியது எப்படிப்பட்ட தலைவர் நமக்கு கிடச்சிருக்காருன்னு சொல்லி மத்துப்பட்டு இருக்காங்க அந்த பிரிட்டிஷ் வந்து அப்போ ஒரு திட்டம் போடுறாங்க நம்ம ஒரு தேர்தல் நடத்துவோம் அந்த தேர்தலில் அந்த ஜெயிக்கிறவங்கள நம்ம கைப்பாவையாக வச்சுக்கணும் ஆனால் அது சுபாஷ் சந்திர போஸ் அந்த திட்டத்தை அதை ஏற்றுக்கிற கூடாங்கிறாரு சித்தரஞ்சன் தேசம் வந்து நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறார் ஏன்னா பதவிக்கு வந்து காட்டுவோன்னு அது எப்படியும் வழி இல்லைன்னு சொல்லும்போது கல்கத்தாவுடைய நகராட்சி தேர்தல் வருது நகராட்சி தேர்தலில் இவர் சித்தரஞ்சன் தாஸ் போட்டியிடச்சு விட்றாரு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஜெயிக்கிறாரு அந்த இளமையான வயசில் சுபாஷ் சந்திர போஸை கல்கத்தா நகராட்சியினுடைய மேயராக ஆக்குகிறார் சித்தரஜன் தாஸ் மேயர் ஆனவுன்னு அவர் செஞ்சது பார்த்தீங்கன்னா மேயருக்கு எவ்வளோ சம்பளம் த்ரீ தௌசண்ட் கட் பண்ணு நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காரு நீ போட்டிருக்க எல்லாம் மாற்று எல்லாம் இந்திய உடைகள் தான் இருக்கணும் நம்ம மாநகராட்சி வ மக்கள் வரிகற்ற பணத்தில் எந்தெந்த பில்டிங்க்கு வந்து ஆங்கிலேயர்களோட பேர் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துரு வங்காளத்தில் இருந்த பழைய தலைவர்கள் கவிஞர்கள் பேரெல்லாம் வச்சிருன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடத்துறார் நடத்துகிறார் இதை பார்த்து நான் பிரிட்டிஷ்காரங்க இது ஒன்று சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு இவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க ஜெயிலில் என்ன சொல்கிறாங்க நான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட நிர்வாகம் ஸ்தம்பித்து விடும் ஆகியால் நான் ஜெயிலிருந்தே நான் மேயராக வந்து வேலை செய்கிறேன் இருக்கேன் ஃபைல் பூரா ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஜெயிலில் இருந்துக்கிட்டு மேயராக இருந்தவர் சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படிங்கிறத மிஸ்டர் ரமணன் பதிவு செஞ்சுருக்கார் நல்ல விஷயம் அதை பார்த்தா அவன் ஆஜரிட்டு போட்டான் இவர் ஃபைலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்கே இளைஞர்கள் பூரா வெகுண்டு தான் எல்லாம் கைது பர்மாவில் மாண்டலே ஜெயிலுக்கு மாற்றுறாங்க மாண்டலே ஜெயில் வந்து பயங்கரமான சிறைச்சாலைங்க அது வந்து இந்த புத்தகத்தில் இல்லை நான் சொல்கிறேன் அது வந்து மரத்தால் செஞ்சுருக்குது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் கீழே வந்து வெப்பம் அடித்தாலும் தாக்கும் மழை பெஞ்சாலும் தாக்கும் நாலு பக்கமும் மரத்தில் அடைச்சி அடித்த சட்டம் தான் அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் போய் தங்கியிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பர்மிய மக்களுடைய மொழி கலாச்சாரம் பண்பாட்டு இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் சுபாஷ் போஸ் அது பின்னால் ஐஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணி அந்த படைகளை அந்த பக்கம் கொண்டு வரும்போது அவருக்கு உதவியாக இருந்தது என்பது நான் படித்த வந்து நான் சொல்கிறேன் அங்கே போய் போகிறாரு மாண்டல ஜெயில இங்கே அங்கே வந்து சட்ட அப்போ வந்து இங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்குது அதில் ஜெயிக்கிறாரு ஆனால் இவருக்கு நுரையீரலில் பாதிப்பு வந்துடனே பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடாது நீ வந்து ஒன்று ரெண்டு நிபந்தனை போடுறாங்க என்னென்ன என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடாது நீ ஐரோப்பியாவுக்கு போகணும் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெண்டையும் அவர் வந்து மறுக்கிறார் ஆனால் இவங்க கம்பல் கம்பல் பண்ணி அனுப்புகிறாங்க இதுக்கெல்லாம் சித்தரஞ்சன் தாஸ் இறந்துடுறாரு சித்தரஞ்சன் தாஸ் இறந்துடணும் சுபாஷ் சந்திரபோஸ் ஜெயிலில் இருந்த பிறகு சென்குப்தா அப்படிங்கிற காந்தியினுடைய அபிமானி அங்கே பெரிய ஆளாக வந்துடுறார் இப்போ சுபாஷ் வெளியில் வந்தோன்னே இவர் தான் சட்டமன்ற தலைவர் இருக்கணும்னு ஆசைப்படும் போது சென்குப்தாவை தடுக்கிறார் மகாத்மா காந்தி கூப்பிட்டு இல்லை இல்லை சுபாஷே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் அந்த ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுத்து சுபாஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறார் சுபாஷ் தலைவர் தலைவராகிறார் இந்த அது ஏன் எதுக்குன்னா அந்த வங்காள பிரச்சனை முஸ்லீம்ஸை பிரித்து வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் இந்த பிரச்சனைக்கு அடித்தளமே என்னென்னு கேட்டிங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ் வந்து முஸ்லீம்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து இடங்களை கொடுத்து அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும்ங்கிற ஒரு திட்டத்தோடு இருந்தார் எல்லா தலைவர்களும் முஸ்லீம்களை இந்தியா விட்டு போகணும் அப்படிங்கும்போது சித்தரஞ்சன் தாஸ் போஸ் தேவரவங்க எல்லாம் முஸ்லீம்களை பிரிக்கக்கூடாது எ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷுட் கம்பைன் டுகெதர் டு ரூல் அ கண்ட்ரி அப்படிங்கிற தத்துவத்தை சொன்ன மாதிரி ஷோல்டர் தான் நம்ம நாட்டுக்கு முஸ்லீம்ஸ் அவங்கள விட்டக்கூடாதுன்னு சொன்னார் அவங்க ரொம்ப முரடாக இருக்காங்கன்னு நீங்கள் வெறும் தலையை வச்சுட்டு ஆள முடியாதுன்னு சொன்னாங்க அது நடக்கலை அது அதுக்கெல்லாம் கட் பண்ணோன்னே பெங்காலை பிரிக்கிறாங்க அதில் செத் செத்தவங்க ஜெயில்தண்டை நடஞ்சவங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் வந்து போஸும் சித்தரஞ்சன் தாஸும் போட்ட ஒரு திட்டங்கள் அதுக்கிடையில் வந்து இந்தியாவை ஆளுறதுக்கு சைமன் சைமன் கமிஷன் இந்தியாவை ஆளத்துக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அந்த கமிட்டியில் கூட இந்தியன்னு கிடையாது இதை மோதலான எதுக்கிறாரு இந்தியரும் இல்லாமல் எப்படியா நான் எங்களுக்கு திரும்பியா அப்படின்னு கூட அவர் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாரு அந்த கமிட்டியில் சுபாஷ் சந்திர போஸை பிரதானமாக போடுறார் அந்த கமிட்டியில் தான் அனைவருக்கும் ஓட்டு எல்லோரும் ஏற்றத்தாழ்வு யாரும் கிடையாது ஒவ்வொரு திட்டத்தையும் சுபாஷ் சந்திர போஸ் வச்சது தான் கடைசி வரைக்கும் இடஒதுக்கீடு முறை இரண்டு அடுக்கு பாராளுமன்ற முறை மாநில மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் இந்த விஷயங்கள்லாம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை செய்கிறார் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸில் அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணும் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸ்வட்டேங்க் ரோட்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் அன்சாரிங்கிற தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணுமா ஃபுல் ஃப்ரீடம் வேணுமா அப்படின்னு ஒரு தீர்மானத்தை மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் கொண்டாடுறார் இந்த இந்த சீனிவாச இயங்காரை கொண்டாந்த இந்த தீர்மானத்தை காந்தி அன்சாரியை தனியாக கூப்பிட்டு இந்த தீர்மானத்தை விடாத இதை விட்டு போச்சு அப்படின்ட்டு எல்லாம் இவங்கெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ் அப்போ நேருலாம் ஒரே டீமில் இருக்காங்க சுபாஷ் சந்திர போஸ் சேலம் ராகவாச்சாரி அன்னி பெசன்ட் வாவு சிதம்பரம் பிள்ளை இவங்கெல்லாம் ஒரே அணியில் இருந்து அந்த தீர்மானம் அவர்களும் பார்த்துட்டு இருக்கும்போது வரலை அப்போ தான் வந்து கடைசியாக போய் மோகன்தாஸ்கிட்ட போய் காந்திகிட்ட போய் கேட்குறாரு சீனிவாசங்கர் நாங்கள் தீர்மானம் கொடுத்தோம் என்னாச்சுன்னு இல்லைனா அது விவாதம் பண்ணோம்னா நம்ம நாடு ரெண்டாக பிரிஞ்சிடும் கட்சி ரெண்டாக பிரிஞ்சிடும் அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிற சீனிவாசன் சொல்லிட்டு இருக்கார் மிஸ்டர் மோகன் தாஸ் யுவர் பனியா பை பர்த் யூ வாண்ட் டு ப்ரொஜெக்ட் ஆல் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஸ் யுவர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அண்ட் இன் த நேம் ஆஃப் நான் சென்சிக்கல் டாக்டின்ஸ் ஆஃப் நான் கோஆப்ரேஷன் அண்ட் அஹிம்சா அப்படின்னு ஐ ஃபியர் யூ மே மீட் அந்நேச்சுரல் டெத் எய்தர் பை முஸ்லிமான் ஆர் ஹிண்டுன்னு சீனிவாசங்கார் சொன்னார் இதை தேவர் சொன்னார் காந்திஜி சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னால் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே நீ சுட்டுக் கொல்லப்படுவேன் என்று சொன்ன சீனிவாசங்கார் தான் மகாத்மா மோகன் தான் இது தேவர் மேடையில் பேசுனார் அந்த மாநாட்டில் டொமினிய ஸ்டேட்டஸ் இந்த விஷயம்லாம் பற்றி அவர் சொல்லியிருக்காரு இதில் வந்து முழுச்சரம் கேட்டு சொல்லும்போது காந்தி அந்த நேரத்தில் நேரும் இவர் சுபாஷும் ஒன்றா இருந்து ஓட்டுப்பட்டுருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் திருப்பி என்ன கன் யார் என்ன சொல்லி கன்வின்ஸ் ஆனாங்களோ பழையபடிக்கு அதை தீர்மானத்தை கொண்டாடும் போது ஒரு ஆண்டுக்கு நம்ம டைம் கொடுப்போம் அது இல்லைன்னா முழுச்சந்திரம் கேட்போன்னு சொன்னதில் நேரம் ஓட்டுப்பட்டு ஆதரவாகப்பட்டு இந்த பார்ட்டியிலேருந்து காந்தி பக்கம் நேரு போயிட்டார் வெள்ளையனே வெளியேற தீர்மானத்தை அங்கேயும் போடுறாங்க இதை வந்து காந்தி இறுவின் ஒப்பந்தம் வந்து முடிச்சுறாங்க வேணா அப்படின்னு சொல்லும்போது சுபாஷ் சந்திரபோஸ் மகாத்மா காந்தியடிகளை நீங்கள் வந்து இந்த தீர்மானத்தை வந்து விட்டுட்டிங்கன்னா காந்தி இறுவின் வந்து உங்களை ஏமாற்றிருக்கான் இப்போ முழு சுதந்திரம் அடைகிறதை தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒப்பந்தமே இதை கையெழுத்து போனாங்கன்னா காந்தி எதுவுமே கேட்கல அது பிறகு இவர் வந்து இது மும்பையில் நடக்கிற மும்பாயில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு வர்றதுக்கு வர்றாரு ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த டாக்டரோட அட்வைஸ் வாங்கி புஷ் பண்ணி வெளிநாட்டுக்கு தெரிவிறாங்க வெளிநாட்டில் போகணுன்னு அதுதான் இந்தியன் ஸ்டைகிள்னு அவர் எழுதின புக்கில் ஸ்ரீ அவர்கள் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அங்கே போய் சுவிட்சர்லாந்து செகஸ்லாக்கியா ருமேனியா பல்கேரியா போ போலந்து நாடுகளில் புதிய நண்பர்களை பெற்றார் சுபாஷ் அங்கே வந்து வல்லபாய் பட்டேலோடய அண்ணன் வித்தல் பாய் படல் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் சுபாஷ் பேசும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு யாருமே வாரிசு இல்லை நிறையா பணம் வச்சுருக்கேன் அப்புடின்னு அவர் வச்சுருந்த பேங்க் பேலன்ஸ் இந்த நகைகள்லாம் சுபாஷ்டர் போராட்டத்துக்காண்டி வத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே இறந்து போயிட்டார் அதெல்லாம் சுபாஷோடைய கணக்கில் சேருது இந்த நேரத்தில் தான் அவர் எமிலிங்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாக ஸ்ரீ ரமண்கள் சொல்லியிருக்காரு எமிலியோடய தான் அனிதா போஸ் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்க நாங்கள் எல்லாமே கன்னிமார் ஹோட்டலில் போய் பார்த்தோம் அப்போ நான் சொன்னேன் மேடம் நீ கம் டு சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஜஸ்ட் யூ யு ஸ்டாண்ட் அண்ட் த ஸ்ட்ரீட் கார்னர் அண்ட் யூ ஷவுட் இந்த நேம் ஆஃப் போஸ் ஹண்ட்ரட் பீப்புள் வில் கேதர் அப்படின்னா அவங்க ரொம்ப காணந்த கண்ணி விடித்தாங்க எங்கள் அப்பா பேரில் எவ்வளோ அப்பா பேர் தான் நேரு பேர் அதிகமாக சதண்டி ஸ்டீட்டில் இல்லை எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் போஸ் தான் ஜவ ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்காங்க எங்கள் அப்பா வச்சுட்டார் ராஜேந்திர பிரசாத் வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு எனக்கு பேர் மோகன் தாஸ் காந்தி நின்று பேர் வச்சாரு சரோஜினி தேவி கத்திர்பாய் காந்தின்னு வரிசையாக வச்சு பிரியோஜனமே இல்லாமல் எங்கள் அப்பா சுற்றி போயிட்டாங்க அது வேறு விஷயம் இல்ல இல்லை சொல்றேன் அட்லீஸ்ட் எங்க அப்பா பண்ண தியாகத்துக்கு மாநகராட்சி மேயராவது நான் வந்திருக்கணும்ல வரலையே அது நடக்கல கவுன்சிலர் வந்து வந்து போகும்போது இத்தாலியில் போய் அவர் வந்து அதிபர் முசுரோனியை சந்திக்கிறார் அயர்லாந்துல போராட்டர சந்திச்சு அங்க பத்திரிகையில் என்ன சொல்றாரு காந்தியடிகளுடைய ஒத்துழையாமையும் அகிம்சையும் நம்முடைய வேறு பாதையில் கொண்டு போகிறது இனிமேல் காங்கிரசினுடைய பயணம் வேறு வேறு திட்டங்களோடு செயல்படுத்த போகிறது அங்கே பத்திரிகையாளர்கள் மத்தியில் நேரடியாக பேட்டி கொடுத்துட்டார் இதெல்லாம் கேள்விப்பட்டேன் காந்திஜிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து சரி நம்மளை விட்டு சுபாஷ் இருக்கான் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் காங்கிரஸ் கட்சி எட்டு ராஜதானியில் ஆட்சியில் இருந்துச்சு ஹரிபுரா காங்கிரஸில் சுபாஷ் சந்திர போஸ்க்கு ஐம்பத்தோரு காளைகள் பூட்டிய மாட்டு வண்டியில் அங்கே வங்காளத்தை சேர்ந்த இளைஞர்கள் சுபாஷ் சந்திர போஸை ஊர்வலமாக கொண்டாடுறாங்க அந்த தேர்தலில் இவர் ஜெயிக்கிறார் சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் ஜெயித்த பிறகு அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா மாநாட்டிலேயே பிரிட்டிஷை வெளியேற்றுவது மட்டுமல்ல இந்தியா சுதந்திரம் அடைந்தால் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பணிகள் பற்றி பேசியிருக்காரு தொழிற்சங்க அமைப்புகள் விவசாயிகளுக்கு அமைப்புகள் வெளியுறவுத்துறை அமைத்து இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் நல்லுறவுகள் ஏற்படுத்தி கொண்ட பணிகள்லாம் இவங்க சொல்கிறாரு அங்கே தான் அது சொல்கிறாரு அகிம்சை ஒத்துழையாமையை தாண்டி வேறு வேறு திசையில் போகணும் அப்படிங்கிறார் நேருவின் தலைமையில் மத்திய தேசிய மாநாட்டைக் கூட்டி சுபாஷ் என்ன சொல்கிறாருன்னா பொருளாதார நிபுணர்களையும் அறிவியல் சிந்தனையாளர்களும் நேரு தலைமையில் கூடி விவாதம் பண்ண சொல்கிறார் அந்த விவாதத்தினுடைய வெளிவந்தது தான் இன்றைக்கி ஸ்ரீ ரமணன் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவில் போடக்கூடிய திட்ட கமிஷன்கள் இருக்குது இல்லையா அது பிரைன் சைல்டு ஆஃப் சுபாஷன் எல்லாம் காப்பி அடிச்சு தான் நம்ம அரசியல்வாதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள் இன்னும் சுதந்திரமே பெறவிடும் அதற்குள் ஏன் அவசரம்னு காங்கிரஸ் காந்தியோட இதெல்லாம் பண்ணாங்க இவருக்கு சுபாஷ் திரபோஷன் என்ன நினைச்சாரு இந்த ஒரு ஆண்டு தலைவர் பதவி பத்தாது ரெண்டாவது தடவை போட்டியிடும்னு சொல்கிறார் ரெண்டாவது தடவை போடும்போது காந்தி விரும்பலை அவர் உடனே என்ன பண்ணுறாரு பட்டாபி சீதாராமாயை நீ ஏற்று போட்டியிடுன்றார் அந்த சீதாராமையா போட்டியிடுறார் போட்டியிடும்போது சுபாஷ் ஜெயிக்கிறார் ஆயிரத்து ஐநூற்றி எண்பது ஓட்டுகள் சுபாஷுக்கும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஓட்டுக்கள் பட்டாபி சீதாராமையாவுக்கும் கிடைக்கிது அவர் தோல்வி அடைஞ்சார் என் கொள்கைகளை ஏற்பவர்கள் மைனாரிட்டி ஆகிவிட்டார்னு காந்தி வருத்தப்படுறார் அப்போ தான் காந்திஜி ஒரு அவரும் ஒரு பாலிட்டிஷியன் அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல்வாதி ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ரமணன் அவர்கள் அழகாக சொல்லியிருக்காரு அதில் வந்து என் கொள்கையில் ஓ இது இது மகாபாரதம் மாதிரி போயிட்டே இருக்கும் சார் ஓகே ஓகே அப்படின்னா இதுக்கு எல்லாம் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது சுபாஷனுடைய மர்ம மரணத்தை பற்றி கமிஷன்கள் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க போட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு கமிஷனு மவுண்ட் பேட்டன்னே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டான் ஆனால் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்ட அந்த கமிஷன் வந்து வெளியிடவே இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வெளியில் வருது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஷா நவாஸ்கான் கமிட்டியில் ஒன்று கமிட்டி போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு முகர்ஜி தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க கோஸ்லாங்கிற ஒருத்தர் தலைமையில் கமிஷன் போடுறாங்க எல்லா கமிஷனும் நிறைய பேர் நேர்மையாக வந்து அவங்க சாட்சியில் விசாரிக்கிறாங்க ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணுறாங்க ஆனால் அரசாங்கத்திலும் அறிக்கைகள் கொடுக்கும்போது அந்த அறிக்கைகள் மாறுபடுகின்றன என்பதை வருத்தத்துடன் ரமணன் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி சுபாஷ் சந்திர போஸை பற்றிய விஷயங்கள் எல்லாம் இந்தியா முழுது மீண்டும் ஒரு ஃபயர் மாதிரி வர்றதுக்கு காரணம் மிஷன் நேதாஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கல்கத்தாவில் இருக்குது அதில் அனுஜ்தார் அப்படிங்கிற ஒரு அந்த அமைப்பில் நான் தொடர்பில் இருக்கேன் அனுஜ்தாரோட அந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் முத முதல் இந்த பிரச்சனையை பலபிடிக்கி எழுப்பி தகவல் அறிவு அறி அறிவிப்பு சட்டத்தில் கொண்டாந்து அவங்க கேட்குறாங்க அப்போ வந்து திவாரிங்கிற ஒரு நீதிபதி வர்றாரு அவர் கவர்மெண்ட்டை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஆவணங்களை வெளிப்படுத்துக்கணும் ஷாக் ஆகுது எழுபதாயிரம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் உள்ளே இருந்திருக்கு வெளியிடவே இல்லை இது யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அதுக்கு பிறகு வாஜ்பாய் வந்து எதிர்கட்சியில் இருக்கும் இது பயங்கரமாக இருக்கிறாரு அவர் பிரதமராக வந்த பிறகு டிலே ஆகுது அதுக்கு பிறகு பிஜேபி கவர்மெண்ட்டு மீண்டும் காங்கிரஸ் மாறி மாறி வந்தாலும் சுபாஷ் சந்திரபோஸினுடைய மர்ம விஷயத்தை பட்டும் நிலையில்லாத நிலையான ஒரு கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மர்மத்தை பற்றி வெளியிடக்கூடாது யார் வந்தாலும் சரி இந்த அனுஜ்தார் மட்டும்தான் ஒரு கு உறுப்பினரோடு பண்ணுறாங்க இல்லை என்ன வேடிக்கை நிறையா விஜயலட்சுமி பண்ணிட்டுக்கு ரஷ்யாவில் சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருங்கிற செய்தி கிடச்சிட்டா பத்திரிக்கையாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நேரு வந்து கண்ணை காமிச்சிருக்கார் சொல்லாதுன்னு அந்த சொல்லலை அந்த சொல்லலை அதில் தான் ரா ராதாகிருஷ்ணன் வந்து உதவி ஜெனாதவி பதவிக்காக அவர் வந்து நேதாஜி ரஷ்யாவில தகவலை சொல்லலை ஆனால் இன்னும் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் ரஷ்யன் வந்து சந்திக்கும் போது போஸுங்கிற ஒரு டிரான்ஸ் லைபீரியன் ரயில்வே பக்கத்தில் நான் பார்த்தேன் அவருக்கு ரெண்டு கார் கொடுத்துருக்காங்க ஒரு பாதுகாவலர் இருக்காங்க இதெல்லாம் போய் நேதாஜி என்ன தான் ஆனார் அப்படிங்கிறதுக்கு மிஸ்டர் ரமணன் என்ன சொல்கிறாருன்னா பாபாங்கிற பேரில் ஒரு சாமியாக இருந்திருக்கார் யார்கிட்டையுமே பேசாமல் திரைக்கு பின்னாடி ரொம்ப நாளாக தியானத்தில் தான் இருந்திருக்கார் ஒருத்தர்டும் பேசலையா யார்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் லலிதா போஸுங்கிறவங்க சுபாஷ் சந்திர போஸுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பார்த்து அவருடைய உயரம் நடை வங்காள மொழியினுடைய உச்சரிப்பெல்லாம் பார்க்கும்போது எங்கள் பெரியப்பா தான் உறுதியாக தெரியுது கடைசியில் எண்பத்தி ஆறில் அந்த பாபா மரணமடைந்த பிறகு அவருடைய வீட்டில் இருக்கிற பொருள்களைலாம் பார்க்கும்போது தான் உறுதியாக தெரிஞ்சிருக்கு என்னை பத்தினோ தெரியுது அதில் தான் வந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு பொருட்கள் அந்த சாமியார் வச்சிருந்தேன் இருந்திருக்கு அதில் ஒன்று பட்டு துணியில் சுபாஷ் சந்திர போஸுடைய அப்பா அம்மா இவங்களுடைய படங்கள் அப்புறம் வந்து கமிஷனுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு அந்த கடிதம் அந்த கமிஷனில் என்ன பேசணும்னு அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்த அந்த ரிமார்க்ஸ் இது எல்லாமே அதில் இருக்குது அதுதான் நேதாஜி கடைசியாக இருந்திருக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது ரஷ்யாவில் கேஜிபி அலுவலகம் மூணு விதமான ஆவண காப்பகம் இருக்கான் அந்த ஆவண காப்பகத்தில் யாரையும் ஸ்டாலின் காலம் ஸ்டாலினுக்கு பின்னாடி வந்த காலம் அதில் கேஜிபி கண்ட்ரோல் இருக்கிறது இதில் யாரையுமே எந்த ரிசர்ச்சரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களாம் அப்படிப்பட்டவங்க இன்றைக்கு வரைக்கும் அங்கே உள்ளே நிச்சயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அணுஜிதார் குரூப்பை வந்து அந்த காலத்தில் குஜராத்தில் மோடி இருந்தப்போ மோடி தலைமையில் இந்த பிரச்சனையை கலப்புன்னு பார்க்குறாங்க ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு வாய் மூடி மௌனமாக இருந்துவிட்டார் அதுக்கு என்ன காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆவணங்கள் நேருவின் பெயரை கலங்கப்படுத்துவதற்கு இல்லையோ அது ஒரு காரணம் இல்லைன்னா அந்த ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருத்தும் எல்லாருடைய மத்தியில் நிலவுகிறது ஆனால் ரொம்ப அழகாக கடைசியில் சொல்கிற ரமணன் உண்மைகள் நீண்ட நாள் உறங்குவது இல்லை இந்த மக்களுடைய என்றைக்கு பிரச்சனை கிடப்பாங்களோ வெளிவந்தே தீரும் என்று அழகாக முடிச்சிருக்காரு இந்த புக்கு வந்து உண்மையிலே இது வந்து ஒரு சாதாரண புத்தகம் அல்ல நான் நேரங்கதி நான் நேரங்க ஆயிடுச்சு இதானே இந்த இந்த புத்தக நண்பர்களுடைய விதியை அதனால் சீட்டு கொடுத்து விட்டாங்க இல்லைனா நான் நீங்கள் ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன் ஒன்று அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது இது வந்து திருக்குறள் மாதிரி பார்க்கத்தான் சின்ன நூல் உள்ள இருக்கிற விஷயங்கள் வந்து அலங்காரமான வார்த்தைகளும் ஒரு கற்பனை கலந்த கூட கிடையாதுங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேதி அந்த தேதி இந்த பத்திரிக்கை ஸ்டேட்ஸ் மேனில் வந்தது அதில் வந்தது எல்லாம் எடுத்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு தெரில ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஸோ நான் இதோட என்னுடைய இதை ரிவியூ முடிச்சுக்கிறேன் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் நான் இந்த நேதாஜியோட பிரச்சனை மாதிரி ஆகிப்போச்சேன் இதனால் நான் உங்கள்ட்டே விடைபெறேன் ரமணன் சார் ஓரளவுக்கு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பிஹெச்டி ஆய்வாளர் என்பதனால் இந்த நூலை ஆழ்ந்து படித்து ரசித்து தலைப்பிலிருந்து சிறிதும் விலகாமல் சுபாஷை பற்றி சிறந்த ஆய்வு செய்தவருக்கு சுபாஷ் நாயன் திரு ரமணன் அவர்களை அன்பு கூர்ந்து உங்களின் கரவோலியோடு மேடைக்கு அழைத்து கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒரு எழுத்தாளனுடைய வாழ்க்கையில் மிக சந்தோஷமான நொடிகள் சந்தோஷமான நிமிஷங்கள் என்பது அவனுடைய புத்தகம் சரியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அதை நல்ல முறையில் ஆய்வு செய்து அதனுடைய அதனுடைய பலங்களையும் பலவீனங்களையும் அந்த படைப்பாளிப்பட்ட கஷ்டத்தையும் எடுத்து சொல்லுவதுதான் இன்றைக்கு அது நிகழ்ந்திருக்கிறது அதற்காக புத்தக நண்பர்களுக்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆய்வு செய்து புத்தகம் எழுதலாம் எழுதிய புத்தகத்தை ஆய்வு செய்வது அதுவும் ஒரு ஆய்வாளர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் கொஞ்சம் அச்சத்தோடையாக உட்கார்ந்திருந்தேன் எங்கே கழிப்பாரோ என்று ஆனால் மிக அருமையான ஆய்வு ஒரு பக்கம் விடாமல் நான் சேகரித்த விவரங்கள் எதையும் விடாமல் இன்னும் ஒரு மணி நேரம் அவருடன் பேசுவதற்கான விஷயம் இருக்கிறது அவர் கையில் கொண்டு வந்திருந்த பேப்பரை பார்த்த உடனே பயந்து போனேன் கிட்டத்தட்ட அறுபது பக்கத்துக்கு எழுதியிருக்கிறார் நன்றி சார் ரொம்ப நன்றி